வரக்கூடிய தை திருநாளுக்காக நம்மளுடைய பாரம்பரிய இனிப்பான கருப்பட்டி மைசூர்பாக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுக்காக சொல்லலை, அவ்வளோ அருமையான இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. வெல்கம் டு எவ்ரி கிச்சன். இந்த ரெசிபிக்காக 200 ml கப்பிலிருந்து 1 கப் அளவு கருப்பட்டியை இதே மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாகுபதம் பார்க்க தேவையில்லை, கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும். முடிஞ்சால் இது கூட நீங்கள் கொஞ்சமாக சுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தேவையில்லாத கோல்டு காஃப் மாதிரியான ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாது. கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு, இதை இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருப்பட்டி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு கடலை மாவை அடிகரமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்துக்கோங்க. நிறம் வர தேவையில்லை, பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். மாவு நல்லா வறுபட்டுருச்சு, இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இப்போது ஸ்வீட் தேவையான 1/2 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன், இதை லைட்டாக உருக்கி எடுத்துக்கணும். ரொம்ப ஹீட் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போது நெய் நல்லா உருக்கிடுச்சு, இது ஒரு ஓரம் இருக்கட்டும். வறுத்த கடலை மாவை இதே மாதிரி கப்பிகள் எதுவும் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு கூட 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன், இது வாசனை இல்லாத எண்ணெய் தான். இது கூடவே நம்ம உருக்கி வச்ச நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் உருக்கி சேர்த்திங்கன்னா நமக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மாவு கூட நெய் எண்ணெயை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைசூர்பாக் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது அடிகளமான கடாயில் கருப்பட்டி தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பட்டி காய்ச்சின பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 1/4 டம்ளர் இருக்கும் அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்த 2 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நுர பொங்கி வரும்போது அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு பொறுமையாக இதே மாதிரி கம்பிப்பதம் செக் பண்ணுங்கள். அழகாக சிங்கிள் த்ரெட் ஃபார்ம் ஆகுது, ஒரு கம்பிப்பதம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது நெய் ஆயில் எல்லாமே மேலே மிதக்கும். நேரம் ஆக ஆக கடலை மாவு முழுக்க முழுக்க நெய்யில் வறுபட்டு அழகாக நெய் பிரிஞ்சு வரும். அதே சமயத்தில் கேக் ரெடி பண்ணுற பேட்டர் மாதிரியே இந்த மாவு முழுசும் எண்ணெயில் வெந்து நொர பொங்கி வரும். நான் இன்னைக்கு டோட்டலாக 1 கப் அளவு ஃபேட் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்குறேன். நீங்கள் அதிகபட்சம் இந்த மைசூர்பாக்கு 1/2 கப் அளவு ஃபேட் சேர்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ஸ்டேஜ் மாறிக்கிட்டே வருது. சைடில் ஃபுல்லாகவே அழகாக மாவு பொறிஞ்சு வருது. இதே மாதிரி முழுக்க முழுக்க மாவு எல்லாமே நெய்யில் பொறிஞ்சு லைட் வெயிட்டாக மாறும். அதே சமயத்தில் எல்லா பக்கமும் கலர் கூட கொஞ்சம் டல்லாகும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் அடிகனமானது, நல்லாவே சூடு தாங்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போகாது, ரெசிபியும் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா மாவும் ஒன்று போல் பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இதே மாதிரி ஒரு பட்டர் ஷீட், அப்படி இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ண பிளேட்டுக்கு மைசூர்பாக்கை மாற்றிடலாம். நெய் தடவின ஒரு ஸ்பூனை வச்சு இதே மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். நான் இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 50% இந்த மைசூர்பாக் ஆறின உடனே கட் பண்ணிடணும். நான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஆற விட்டு கட் பண்ணதுனால எனக்கு லைட்டாக பிரேக் ஆகிடுச்சு. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe பண்ணுங்க.